பறவைகள் கூட்டம் போறதில்லை, தனித்தனியா போறது.
வீட்டுக்கு போனாதான் எங்கே பக்கத்தில் நாலு பேர் முடிய பேசி அந்த நாலு பேர் கை போட்டுட்டு போய் ஒரு சகல உட்காருவாங்க. இன்றும் அந்த பழக்கம் தான் செய்யும். ஆனால் அந்த பறவைகள் பிரிந்து போகிறதில்லை, கூட்டமாகவே பறவை. இது பார்க்கலாம் கிராமத்தில் நல்லா பார்க்கலாம். அதை நான் சொல்லா சொல்லலாம் அதிசயில் அந்த பறவைகள் கூட்ட விட்டு வெளியாக போகுது. பசிக்கு வெளியாகுங்க, ரிஸ்க் எங்கே, தண்ணி எங்கே, ஆகாரம் எங்கே, அதுக்கு தெரியாது. போய் கொண்டே இருக்கிறது மறையுது. திரும்பி மாலை வரும்போது பயிர் நிறைய பசி இல்லாமல் நிறைய சாப்பிட்ட பறவைகளாக திரும்பி வருதுன்றாங்க. இப்படி ஒரு ஜமாத்து இப்படி ஒரு வாழ்க்கை. அந்த மூகலேஸ்வர காலத்தில் இந்த பறவைகள் வாழ்ந்து கொண்டுதான் அண்ணாந்தரா பரிபார்த்து கொண்டுதான். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பறவைகள் தப்பாக செய்யுது, அல்லாஹ் பயப்படுது, அல்லாஹ் அச்சம் செய்யுது. சிங்கம் புலி கரடி போன்ற மிருகங்களை பார்த்து அதுக்கு எவ்வளோ பெரிய சாப்பாடு தேவை. சிங்கம் புகையிலிருந்து சுப்புகும் புத்துசூல் சுப்புகும் புத்துசூல் தஸ்மி செய்து அல்ல எல்லா வஸ்துகளும் அல்ல தஸ்மி குரான் சொல்லம் செடி கொடி மரம் மாலை கடல் எல்லாமே தஸ்மி செய்து கொள்வார். அந்த தஸ்மி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சிங்கம் பசி வறுமையானால் அந்த குழுக்கு பசி வறுமையானால் அந்த புகையை விட்டு வெளியே வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். தத்ரூபமாக பார்க்கலாம், டிஸ்கவரில் அனிமல் பிளான்ல நேஷனல் ஜாகரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது வெளியில் வந்தவுடனே அப்படியே பார்க்கும் ஒரு மான் கூட்டம் போகும், இல்லது பசு கூட்டம் போகும், இல்லை ஆட்டு கூட்டம் போகும். பார்க்கும் ஒன்று உடனே படையெடுக்கிறது இல்லை. மறுபடியும் நமக்கு இத்தனை மானி எனக்கு தேவையில்லையே, ஒரு மானி இருந்தால் சிங்கத்துக்கு போதும், அது கூட ஒரு பகுதி போட்டு மூணு பகுதி தேவையில்லை. காட்டு ராஜான அந்த சிங்கத்துக்கு பேர் ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மானை துரத்தி விரட்டு பிடித்து அதை கடைச்சி குதிரை சாப்பிட்ட பிறகு மிச்சைங்கிற பகுதியை கொண்டு வந்து வேட்டையாட முடியாத நாய் நரிகள் ஓநாய்கள் அதுக்கிட்ட வந்து தூக்கி வீசிடும். அது மறுபடியும் வச்சு புதைச்சி மறுபடியும் ஒரு வாரம் செஞ்சு எந்த சிங்கம் என்ன பொருள் எந்த கரண்டி சாப்பிட்றதில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு லெசனாக, நமக்கு ஒரு சபத்தாக, நமக்கு ஒரு பாடமாக அந்த டிஸ்கவரியில் பாடுபட்டு படாத பாடுபடுத்து காட்டலாம். அந்த மாடு அந்த சிங்கம் அது கொண்டு விட முடியாது, ஓடி பிடிக்க முடியாது, நாய் நிறைய சாப்பிடும். அதனால தான் சேர புதா சேர ஜங்கல் காட்டுராஜான் அதுக்கு பேர் வச்சாங்க. அது சிங்க மாதிரியே தான் இருக்குது, அதனுடைய குணத்தை அது காட்டியிருந்தாங்க. எந்த ரிஸ்கே அல்லாதெல்லாம் யாரும் பண்ணி கொடுக்கலை. எத்தனை நாள் கொரோனா இருந்துச்சு, எத்தனை ஆயிரம் பேர் போனாங்க, எத்தனை பேர் ஊரில் என்னென்ன ஆச்சு, ஒரே குடும்பத்தில் எட்டு பேரும் போனாங்க. பல ஊரில் பல மக்களுக்கு பதில போய் ஜனத்தொகை எல்லாம் குறைச்சா அது எங்கே வந்துச்சு எப்படி வந்து மருந்து கண்டு கொடுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆச்சு, அது ஒத்துக்கிச்சா ஒத்துக்கலையான்றது பல மாதங்கள் ஆச்சு. அந்த காலத்தில் கூட ஏதாவது ஒரு மாடு ஒரு ஆடு ஒரு பஸ்ஸு ஏதாவது ஒரு காக்கை குருவி இல்லை பறவைகள் மைனா ஏதாவது செத்து விழுந்துச்சா சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லப்படுவோம். யாரும் கை தூக்கினாலே எதுக்கு எப்படி போட்டா அதுக்கு நல்லவங்கள சொர்க்கம் இல்லைங்க, நமக்கு தான் நல்ல சொர்க்கம் அது இல்லை. பட்டினி கடந்தால் சரித்திரமே இல்லைங்க. அந்த நிலையில கொடுக்கலாம். புயல் வருது, சூறாவளி வருது, அது முடிய காக்காக தெரியுது, கூட்ட வண்டி வெளியே வர்றதுன்னா இந்த காற்று மூலமாக விஞ்ஞானிகள் சொல்றது மூலமாக இவங்க புயல் அடிக்க சூறாவளி வரும் சொல்கிறாங்க. சமயத்தில் வலு இருந்தது சூறாவளி திசை மாறி போச்சுக்கிறாங்க. இன்மை வகி இன்மை நன்னு இன்மை இல்லா அறிவு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்மை வகி அல்லா இவரையில சம்பந்தமாக ரசோல் மார்க்கு சொன்ன செய்து ஒன்று, ரெண்டாவது அல்லா இல்ஹா மூலமாக அவுரியாக்களுக்கு சொன்னது ரெண்டு, மூணாவது இன்மை நன்னு டாக்டர்கள் சயின்டிஸ்ட்கள் இந்த மாதிரி நிபுணர்கள் சொல்லுவார்கள். நடக்கலாம் நடக்காமல் போகலாம். அந்த மாதிரி சொல்லும்போது எத்தனை நாள் காத்தடிச்சு போயிருக்கு, மூன்று நாள் இருந்துச்சு காக்கும் பெரிய பாதுகாப்பு இல்லை, எந்த காக்காவும் செத்து கேடுன்னு பார்த்தீங்கன்னா ரப்பில் ஆலமீ அனைத்து கோடி வஸ்துகளுக்கு நான் ரப்ப அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூரை பாத்தியம் நம்ம ஓதித்தான் இருக்கிறோம். சூரை பாத்தியம் போதவுடனே எந்த தொழிலும் கூடாது அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி கடைசியில் கல்யாணம் பண்ணுறது தாமதிக்காமல் இருக்கிறதுக்காக ஏழைகளாக இருந்தால் நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தா அவங்கள சீமானவர்கள் ஆகிறேன். பானை பிடித்தவள் பாக்கிய சாமி சொல்லு வரக்கூடிய பெண்ணை கொண்டு வாகனத்தை கொண்டு அல்லாஹ்வுக்பர் வாழ்க்கை மாறுது. ஒரு இடத்துல நம்பி போயிட்டு இருந்தாங்க, சஹாபாக்கள் வந்தாங்க இந்த இடத்துல போகாதுங்க அல்லாவுடைய சாபம் பல வருஷங்களுக்கு முன்னே இறங்கியிருக்கு, அதனால் ஒன்றும் வேறு பக்கமாக வாங்க அல்லது ஓடிக்கிட்டே வாங்க, ஓடிக்கிட்டே போனார்கள். இதெல்லாம் என்ன அர்த்தம்?
சில பேர் சில செய்கிறாங்க, சில கூட்டுக்காரங்களும் பார்க்கணும். பெரிய கோடி சொன்னாலும் பிச்சைக்காரன் போகலாம். என்ன செஞ்சால் ஒரு தப்பு செய்யணும், காசு அடிக்கிறது என்ன போனது என்ன, பல வீடுகளை வாங்கணும், அதில் ஒரு வீடு வாங்கக்கூடாது. அந்த வீடை வாங்கினவுடனே எல்லா வீடும் சேர்த்து அதை அடிச்சிடும். அதில் மார்க்கத்தில் குறிப்பு கொடுக்க விட்ட பிறகு விஷயம் விளங்கி தெரிஞ்சு புரிஞ்சு அறிந்து வாழக்கூடியவர்கள் பரம்பரை பரம்பரையாக ஜாரி ஜாரியாக அவர்கள் செல்வாக்கோடு செல்வத்தோடு வாழ்கிறார்கள். சின்ன கிராமத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு கல்யாணம் பேசி நடக்குது. எல்லா உங்களுக்கு தான் ராம செய்வானாகும். பலர் பல கோலத்தில் வந்திருக்கிறீங்க, பலர் பல கோலத்தில் வந்திருக்கிறீங்க. That is.